அரைக்கப்ப அளவுக்கு பாசி பருப்பு இருந்தால் போதுங்க. ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு ஒரு துளி கூட எண்ணெய் சேர்க்காம ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு சின்ன கப்பால் அரைக்கப்ப அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருந்தேன். கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் வரும். இப்போ இந்த பாசி பருப்பை நல்லா தண்ணி விட்டு அலசிட்டு இதை ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. உடனே நம்ம ஒரு சூடான கடாயில் போட்டு நல்லா மிதமான தீயில வச்சு வறுத்துக்கலாம். இப்போ பாசி பருப்பு பார்த்தீங்கன்னா வறுபட்டு நல்லா வாசனையும் வரும், லைட்டான ஒரு பொன்னிறமும் கிடைக்கும். இப்போ இந்த டைம் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பாசி பருப்பு, தேங்காய், அரிசி இதெல்லாம் சேர்த்து செய்யறதுனால ரொம்ப நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு அரைப்பட்டதும் இதை அப்படியே வச்சுட்டு இப்போ அதே கடாயில் நம்ம அரைக்கப்ப அளவுக்கு பாசி பருப்பு எடுத்தோம், அதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ வெல்லத்தை நல்லா துருவிட்டு கடாயில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. திரும்ப வடிகட்டிட்டு அதே கடாயில் ஊற்றிக்கலாம். வெல்லம் வாங்கும்போது கொஞ்சம் டார்க்கான வெல்லம் கேட்டு வாங்கினீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வாசனைக்காக 1/2 ஸ்பூன் ஏலக்காய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் பொடிச்சு வச்சிருக்க பாசி பருப்பு பவுடரை ஃபஸ்ட்டு சேர்த்துக்குங்க. அதே மாதிரி 1/2 கப் அது நம்ம எந்த அளவுக்கு பாசி பருப்பு எடுத்தோமோ அதே அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா தண்ணி இழுத்து வந்துடும். 1/2 கப் பாசி பருப்பு எடுத்தோம், அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்தோம், அதுக்கு 1 கப் வெல்லம், 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம். இப்போ மாவு நல்லா இந்த மாதிரி வெந்து கெட்டியாக ஆரம்பித்ததும் இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணுற மாதிரியே தாங்க. ஆனால் நம்ம பாசி பருப்பை நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால அந்த வறுத்த பாசி பருப்போட வாசனையோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு எண்ணெயில் பொரிச்சது கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவருக்காக இப்போ கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் விட்டுட்டு ஒரு 4-5 முந்திரியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க மாவு கூட இதை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும், அதே சமயம் இந்த சாப்பிடும்போது வாயில் அங்கங்கே கடிப்படுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, இது எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவருக்கும் டேஸ்ட்டுக்காகவும் தான். இதை நம்ம கொஞ்சம் கூட எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்காமலும் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம எப்பயும் கொழுக்கட்டை உருட்டி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு கொடுத்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அல்லது இந்த மாதிரி வாழலைய அடுப்பில் வந்து லைட்டாக வந்து திருப்பி திருப்பி சூடு காமிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு வச்சு வேக வைக்கும் போது அந்த வாழலையோட வாசனையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க வாழையில் இந்த கொழுக்கட்டை மாவு வேகும்போது. இப்படியும் செய்யலாம், அல்லது நார்மலாக நம்ம எப்பயும் உருண்டை உருட்டி வேக வைக்கிற மாதிரி அந்த மாதிரியும் வேக வச்சுக்கலாம். இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் வரைக்கும் கூட நல்லா இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியாக அதே சமயம் நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா மாவும் ரெடி பண்ணியாச்சு. இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரமோ அல்லது இந்த மாதிரி கடாயில் தண்ணி வச்சு ஸ்டாண்டு போட்டு வேக வைக்கிறதுனாலும் வேக வச்சுக்கலாம். இப்போ நான் கடாயில் தண்ணி விட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டிருந்தேன். இப்போ அதில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி நல்ல ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கலாம். அந்த வேகும் போதே அந்த வாழலை இந்த கொழுக்கட்டையோட வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம பாசி பருப்பை பவுடர் பண்ணி சேர்த்ததுனால இதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ சுட சுட சோப் பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்டியான நம்மளோட பாசி பருப்பு கொழுக்கட்டை ரெடி. இப்போ இந்த வாழலையில இருந்தும் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.